ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2021 வெளிவந்த சென்சார். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு சென்சார் போர்டுல ஒர்க் பண்றாங்க. நமக்கு ஆல்ரெடி சென்சார் போர்டுனா என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சென்சார் போர்டு தான் வந்து படத்தை பார்ப்பாங்க. படத்துல இருக்க அன்வான்ட் சீன்ஸ், கொச்சப்படுத்துற மாதிரியான சீன்ஸ், ரொம்ப அடல் கண்டென்ட்டா இருந்தா எல்லாத்தையும் அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஹீரோயின் சின்ன வயசுல அவங்க தங்கச்சியை தொலைச்சிருவாங்க. அவங்க தங்கச்சி தொலைஞ்சு போனது காரணம் தான் தான் அப்படின்ற ஒரு மன வருத்தம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இப்படி அவங்க பண்ணிடுங்க. அவங்களுக்கு பக்கத்துல கோட் போட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலயும் குறிப்பா குழந்தைங்க ரீவைண்ட் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து பார்த்து சைக்கலாஜிக்கலா ரொம்பவே எஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதை பார்த்த கவர்மெண்ட் யாரும் எந்த விஷயத்திலயும் கரப்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக லைசன்ஸ் அது இதுன்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸா கொண்டு வந்தாங்க. அப்படிதான் இந்த சென்சார் போர்டும் உருவாயிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சென்சார் மூவியும் அந்த வீடியோ டேப்ல இருந்துச்சு இல்லையா, அந்த காலகட்டத்தில் எடுத்த மாதிரிதான் காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துலதான் அந்த படத்துல டைட்டில் போடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் அவங்க கூட ஒர்க் பண்ற சென்சார் போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. படத்துல எந்தெந்த சீன் எல்லாம் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நம்ம விட்டுடலாம், கட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில சீன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயினும் இன்னொரு லேடியும், அதெல்லாம் சரி வராது, எல்லா சீன்ஸையும் நம்ம பார்த்துதான் ஆகணும், சின்னதா இருந்தாலும் அதை கட் பண்ணி எடுத்துதான் ஆகணும், குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க, சின்ன வயலன்ஸ் கூட எங்க இருந்துடக்கூடாது, எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த லேடியும் ஹீரோயினும் கொஞ்சம் ஒரு படத்தை பாத்துட்டு இருக்காங்க. அந்த லேடி ஹீரோயின் கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்ல, நிறைய சீன்ஸை கட் பண்ணி எடுத்துட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயமா, என்னோட வேலையெல்லாம் கொஞ்சம் நீ பாத்துக்கிறியா, என்னோட தங்கச்சிக்கு இன்னைக்கு பிறந்தனாலே நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா அவங்க தங்கச்சி தான் காணாம போயிருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அந்த லேடி கிட்ட, சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் எல்லா வழியும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினும் எல்லா வழியும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அப்ப அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு கால் வருது, நைட் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் போலாம் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோயினும் கிளம்பி அங்க போறாங்க. அங்க போனா ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் கிட்ட ஒரு டெத் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அவங்க தங்கச்சியோடது. எதுக்குமா அப்படி எல்லாம் பண்றீங்க, தங்கச்சி இன்னும் செத்து போலாமா, அவ காணாம தான் போயிருக்கு, நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பட் அவங்க அப்பா அம்மா, இதுக்கு மேலே ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்க்கறியா, நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு அவங்க தங்கச்சி ஞாபகமாவே இருக்கு, அவங்களோட போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட தங்கச்சி சின்ன வயசுலயே காணாம போயிட்டாப்புல இருக்கு, அவங்க அவளோட சின்ன வயசு போட்டோஸ் தான் நிறைய இருக்கு. அப்புறம் ஹீரோயின் அடுத்த நாள் ஆபீஸ் கிளம்பி போறாங்க. அந்த லேடி கூட உட்காந்து இன்னொரு படத்தை பாத்துட்டு இருக்காங்க. அதுல கொடூரமான ஒரு ரேப் சீன் போயிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த லேடி, என்ன இவ்வளவு கொடூரமா அந்த ரேப் சீன் எடுத்திருக்கான், அந்த டைரக்டர் பெரிய சைக்கோவா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயின் அவங்க ஹெட் கூப்பிடுறதா சொல்ல ஹீரோயினும் போய் மீட் பண்றாங்க. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பிரச்சனை, ஹீரோயின் அந்த கோட் போட்டவனும் சேர்ந்து ஒரு மூவியை பார்த்து சில கட்ஸ் எல்லாம் எழுதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த படத்துல ஒரு சீரியல் கில்லர் இருப்பான், அவன் பேர் அம்னீஷியா கில்லர். சோ இந்த படத்தை பார்த்த ஒருத்தவன் இந்த படத்துல வர மாதிரியே பொண்டாட்டியோட முகத்தை கிழிச்சு சாப்பிட்டு இருக்கான். அப்புறம் அவனோட குழந்தைங்க ரெண்டு பேரும் அவன் கொலை பண்ணிருக்கான். சோ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த படம் தான். சோ சென்சார் போர்டு தான் இந்த படத்தை சரியா பாக்காம ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எல்லா தப்பும் அவங்க மேலதான் அப்படின்னு சொல்லி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இவங்க மேலதான் முழு படியும் சொல்றாங்க. சோ இதை பத்தி பேசுறதுக்காக தான் ஹெட் கூப்பிட்டுருக்காரு. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ஹீரோயின் இந்த கோட் போட்டவனு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. சோ இதை பத்தி எல்லாம் ஹெட் கேட்டுட்டு இருக்காரு, எப்படி நீங்க இதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோட் போட்டவனும் சொல்றான், இல்ல இல்ல நாங்க இதுக்கு முன்னாடி நிறைய படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கோம், இதை விட கொடூரமான படத்தை எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கோம், பட் இந்த படத்துக்கு நாங்க எல்லா ரூல்ஸையும் பார்த்துதான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் ஹீரோயின் இல்ல, எல்லாமே எங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பை ஏத்துக்கிறாங்க. அப்ப ஹெட்டும் சொல்றாரு, இனிமேல் இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருங்க, அதுவும் இல்லாம பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே உங்க பேர் தெரிஞ்சிருக்கு, சோ நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கவனமா இருங்க, அப்புறம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இது சின்ன வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க, ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அங்க டிவியில எல்லாரும்
எல்லாரும் இந்த நியூஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கு காரணம் அந்த படம் தான். அந்த படம் மட்டும் வரலன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது. இந்த மாதிரி கொடூரமான படங்கள் மூலமா சீரியல் கில்லர் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்து செம கடுப்பா இருக்கு, என்னடா இப்படி எல்லாம் பேசுறாங்களே. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அம்மாவா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கால் அட்டன் பண்ணா யாரோ ஒருத்தவ, நம்ம அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டே இப்படிலாம் ஆயிடுச்சாமே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுக்கு பக்கு நைட் போனை வச்சிருக்காங்க. மறுபடியும் மறுபடியும் கால் வந்துகிட்டே இருக்கு, கடுப்பாயிடறாங்க. அடுத்த நாள் ஆபீஸ் கிளம்பி போனா ஆபீஸ்க்கு முன்னாடியே எல்லா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வராங்க. கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. ஹீரோயின் எப்படியே எஸ்கேப் ஆகி ஆபீஸ்க்குள்ள வந்துடுறாங்க. ஆபீஸ்க்குள்ள வந்து அவங்க டீம்மேட்ஸ்லயே கொஞ்சம் பேர் ஹீரோயினை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. அந்த டைம் அவங்க இருக்க ஆபீஸ்க்கு ஒரு ப்ரொடியூசர் வராரு. அவரும் ஹீரோயின் ஒரு மாதிரியா பாத்துட்டு ஹெட் கிட்ட பேசிட்டு வராரு. அப்ப ஹெட்டும் ஹீரோயினை இன்ட்ரோ கொடுக்குறாரு. அந்த ப்ரொடியூசரும் இவங்களெல்லாம் ஞாபகம் இருக்கு, என் படத்தை எல்லாத்தையும் பேன் பண்ணுவாங்களே இவங்க தானே அவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் என்னோட வேலை தான் சார் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ப்ரொடியூசர் என்னோட அடுத்த படத்தையும் இவங்க கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹெட்டும் ஆல்ரெடி அவங்களுக்கு ஷெட்யூல் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் உங்க படத்தை தான் பாக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ஹீரோயினும் கண்ணாடி போட்டு ஒருத்தவங்க கூட உட்காந்து படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஒரு ப்ரொடியூசர் பேசிட்டு போனாரு இல்லையா, அவரோட படத்து தான். அந்த படத்தோட பேரு டோன்ட் கோ இன் த சர்ச். அந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த படத்துல ஒரு அக்கா தங்கச்சி ஒரு காட்டுக்கு நடுவுல போற மாதிரியும், அந்த அக்கா தங்கச்சி ஒரு ரூமுக்குள்ள அனுப்பி இவ்வளவு அங்க போய் ஒரு கோடாரி எடுத்து அவளை நச்சு நச்சு நடிச்சு சாகடிக்கிறா. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அவங்க தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. ஆக்சுவலா ஹீரோயினும் இதே மாதிரிதான், அவங்க தங்கச்சியா ஒரு காட்டுக்கு நடுவுல தான் தொலைச்சிருப்பாங்க. சோ இந்த சீனை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டி வாமிட்டே வந்துருது. அப்ப அவர் கூட இருந்த கண்ணாடி போட்டவர் என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா மன விட்டு பேசி அப்பதான் சரியாகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. உடனே ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வெதர் மாறி இருக்குல்ல, அதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, தங்கச்சி பத்தின தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் ஹீரோயின் ஒரு சப்வேலயே நடந்து போயிட்டே இருக்காங்க. அங்க யாரும் அழுகுற மாதிரி எல்லாம் சவுண்ட் கேக்குது. ஹீரோயின் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டு கிட்ட போறாங்க. அதோட சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுல இருக்காங்க. அவங்களோட தங்கச்சியோட போட்டோஸ் அவங்க எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே பாத்துட்டே இருக்காங்க. அவங்க அம்மாக்கு கால் பண்றாங்க. பட் அவங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு மனசு இல்ல. அவங்க அம்மாவை ஏதாவது விஷயமாமா, ஏமா வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. பட் ஹீரோயின் ஒன்னும் இல்லமா, கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி மழுப்பி போனை வச்சிருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் மறுபடியும் அவங்க தங்கச்சியோட லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே பாத்துட்டே தூங்கி போயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு சில இல்யூஷன்ஸ் எல்லாம் வருது. இவங்க ஒரு படம் பார்த்தாங்க இல்லையா காட்டுக்குள்ள கொலை பண்ற மாதிரி, அந்த இடத்துல ஹீரோயின் நின்று அவங்க தங்கச்சியை கூப்பிடுற மாதிரி இல்யூஷன் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட வந்து நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு கத்துற மாதிரி சில இல்யூஷன்ஸ் எல்லாம் வருது. அதோட சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறாங்க. அவங்க வழக்கம் போல ஒரு படத்தை பார்த்து பேன் பண்ற சீன்ஸ் எல்லாம் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அது எழுதலாம் நோட் எடுக்கும்போது நேத்து அவங்க ஒரு படம் பார்த்தாங்க இல்லையா டோன்ட் கோ இன் த சர்ச், அதோட நேம் எழுதிருக்காங்க. சோ அதை பார்த்துதான் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. சோ அங்கிருந்து கிளம்பி ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட டோன்ட் கோ இன் த சர்ச் அந்த படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை பத்தியும் அந்த டைரக்டரை பத்தியும் விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த லேடி ஃபர்ஸ்ட் அந்த டைரக்டரோட படத்தோட லிஸ்டை கொண்டு வாங்க, அதை வச்சுதான் நீங்க கேட்கிற இன்ஃபர்மேஷன் என்னால தர முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் நம்மகிட்ட கூகுள் இருக்கு, ஏதாவது தட்டி விட்டாலும் ஆன்சர் வந்துடும். பட் முன்னாடி அப்படிலாம் இல்ல இல்லையா. சோ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பி ஒரு கேசட் ஷாப்க்கு போறாங்க. அங்க போயிட்டு இந்த டைரக்டர் நேம் போட்ட சீரீஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. பட் நிறைய படம் பேன் பண்ணிருக்கு, அதுவும் இல்லாம அந்த டோன்ட் கோ இந்த சர்ச் இன்னும் ரிலீஸே ஆகல. சோ உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த டைம் அந்த கேசட் கடைக்கு ஒரு பொண்ணு வந்து பேன் பண்ண ஒரு படத்தை வாங்கிட்டு போறா. சோ அங்க திருட்டு விசிடி மாதிரி திருட்டு கேசட் வைக்கிறாங்க போல இருக்கு. சோ ஹீரோயினும் அதை பாத்துட்டு அவங்க கிட்ட போய் நைசா பேச்சு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு டோன்ட் கோ இந்த சர்ச்சோட படம் கேசட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான். ஏமா உன பார்த்தாலே அமுல் பேபி மாதிரி இருக்கு, உனக்கு எதுக்குமா அந்த படம் அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் ஒரு வழி இல்லாம எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், கேம்பஸ் எடுத்து கண்ணுல குத்துறது, கோடல் எடுத்து கழுத்த வெட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. பட் அவன் நம்பர் மாதிரி இல்ல. ஹீரோயினும் டே நீ படம் கேஸ்ட் கொடுத்தத நான் பாத்துட்டேன்டா, என்கிட்ட குடுண்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவனும் வேற வழி இல்லாம நான் குடுக்கறேன், நீ பத்திரமா வச்சுக்கணும், லீக் ஆச்சு போலீஸ் ரைட் வந்துருமா பாத்துக்கமா அப்படின்னு சொல்லி குடுக்கறான். ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து அந்த மூவி போட்டு பாக்குறாங்க. அதுல ஒரு பொண்ணு க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அந்த பொண்ணை ஹீரோயின் ரீவன் பண்ணி ரீவன் பண்ணி மறுபடியும் மறுபடியும் பாக்குறாங்க. அந்த பொண்ணை பாக்குற ஹீரோயினுக்கு அவங்க தங்கச்சி மாதிரியே தோணுது. சோ இந்த விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்ட தயங்கி தயங்கி சொல்றாங்க. பட் அவங்க அம்மா நம்பர் மாதிரி இல்ல. அவங்க அப்பாவும் சொல்றாரு, ஏமா உனக்கு இதே வேலையா போச்சு, நீ ஒரு ஒரு டைம் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்க, உனக்காக தான் நான் முடிவு பண்ணி டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தோம், பட் இப்ப நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. பட் ஹீரோயின் மறுபடியும் மறுபடியும் சொல்றாங்க, இல்லப்பா அந்த கேசட்ல அந்த பொண்ணோட போட்டோ பாருங்க, அந்த ஹீரோயினோட போட்டோ பாருங்க, இது நம்ம தங்கச்சி தான், அவ கண்ணை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. இங்க பாரு, அன்னைக்கு உங்க கூட நான் அவளை அனுப்பியிருக்கே கூடாது, நீ அன்னைக்கு அவளை தொலைச்சிட்ட, இப்ப மறுபடியும் மறுபடியும் ஏன் எங்களை புண்படுத்துற அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசிடுறாரு. ஹீரோயினும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க, அப்படியே தூங்கி போயிடுறாங்க. பட் ஹீரோயின் 100% நம்புறாங்க, அது அவங்க தங்கச்சி தானே. ஹீரோயினுக்கு மறுபடியும் ஒரு கனவு வருது, காட்டுக்குள்ள அவங்க தங்கச்சியை தொலைச்சாங்க இல்லையா அந்த நினைவுகள், அந்த தொலைச்ச தங்கச்சி அப்படியே இப்ப அந்த படத்துல இருக்க பொண்ணு மாதிரி சேஞ்ச் ஆகுற மாதிரியும், அவளை ஒரு சைக்கோ புடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியுது. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அந்த டைரக்டர் பத்தியும் அந்த ப்ரொடியூசர் பத்தியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ப்ரொடியூசரோட வீட்டு அட்ரஸ் கிடைக்குது, ஸ்ட்ரைட்டா அங்க போறாங்க. அவனும் ஹீரோயின் பார்த்து என்ன நீங்க இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஒன்னும் இல்ல இந்த பக்கமா வந்தேன் அப்படின்னு சொல்ல அவனும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிறான். இவங்களும் அப்படியே வீட்டுக்கு அப்படியே செக் பண்றாங்க யாராவது இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு. அந்த ப்ரொடியூசர் வேற அவன் வாங்கின அவார்ட் எல்லாம் அப்படியே காமிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் நைசா விசாரிக்கிறாங்க, இந்த படத்துல வந்து அந்த ஹீரோயின் பொண்ணும் நானும் ஒரே மாதிரியா இருக்கும்ல, ஆமா இந்த படத்தை எங்க ஷூட் பண்ணீங்க, எந்த கார்டு அது, அப்புறம் அந்த டைரக்டர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு கேட்க, உடனே இந்த ப்ரொடியூசர் என்ன இந்த படத்தை பத்தி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க போல, அப்புறம் அந்த படத்துல நடிச்ச பொண்ணுக்கு இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடத்துக்க
ட்ரை பண்றான், ஹீரோயினும் தடுக்க பாக்குறாங்க. அவன் விடுற மாதிரி இல்ல, அப்ப ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி அந்த ப்ரொடியூசர் கீழே விழுறான் பாருங்க. அந்த டைம் அவன் வாங்கின ஒரு அவார்டு அவன் தலையில குத்தி வாய் வழியா வெளியே வருது. ரத்தம் பட்டுன்னு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. ஹீரோயின் அதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. பட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அள்ளு இல்ல, பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த டைரக்டரோட அட்ரஸ் தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் ரூம்ல தேடி பாக்குறாங்க. பட் அவங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டோட அட்ரஸ் தான் கிடைக்குது. சோ ஹீரோயின் அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அங்க ஒரு கேரவன் இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோயின் உள்ளதான் அந்த டைரக்டர் இருக்கணும், அவனை அடிச்சாது தங்கச்சி எங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கல்லு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் இந்த கேரவன்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வரா. அவ ஹீரோயினை பார்த்து ஏமா இவ்வளவு லேட் வாமா அப்படின்னு சொல்லி மேக்கப் போட கூட்டு போறா. அவன் மேக்கப் ஆர்டிஸ்ட் போலது. ஹீரோயினும் வேற வழி இல்லாம இப்படியாவது அந்த டைரக்டர் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட போறா. அவளும் ஹீரோயினுக்கு டிரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு மேக்கப் போலான்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறா. அந்த டைம் ஹீரோயின் அவங்க ஃபேஸ் போட்டு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதை பார்த்தது அப்படியே நைசா மறைச்சு வைக்கிறாங்க. அதே சமயம் அந்த இடத்துக்கு ஒருத்த வரா. அவன் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட ஏமா டைம் ஆகுதுமா, சீக்கிரம் மேக்கப் போட்டு அனுப்பு, அங்க டைரக்டர் வேற கத்திட்டு இருக்காரு, அதுவும் இல்லாம அந்த ப்ரொடியூசர் வேற வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போறான். உடனே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹீரோயின் கிட்ட அந்த ப்ரொடியூசர் ஏன் வரல, கொலை சீன் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து உட்காந்துருப்பான் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே ஹீரோயினுக்கு ஃபுல்லா மேக்கப் போட்டு விட்டு மேல எல்லாம் ரத்தத்தை ஊத்தி அனுப்புறான். அப்புறம் ஹீரோயினும் மெதுவா நடந்தது ஷூட்டிங் நடக்கிற காட்டுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க, அது கிட்ட போறாங்க. அப்ப அங்க டைரக்டர் இருக்கான், சீக்கிரம் லைட் முன்னாடி போய் நில்லுனு அவனை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மெதுவா லைட் முன்னாடி போய் நிக்கிறாங்க. இந்த படத்துல நடிச்ச அந்த பொண்ணு நான் பாக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே டைரக்டர் போன் இந்த பொண்ணோட ஃபேனாமா, சீக்கிரம் பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் நடிக்க சொல்றாரு. உடனே ஹீரோயின் நீங்க இந்த படத்தை எதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்க, உடனே டைரக்டரும் ஓ நீ என்னோட ஃபேன் கூடவா, அப்ப உனக்கு ஹாரர்னா ரொம்ப பிடிக்கும், நான் இந்த படத்தை எப்படி எடுத்தனா என்னோட கற்பனை உண்மையா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்துதான் எடுத்தேன், அதுக்குள்ள கொஞ்சம் ஹாரரா கொண்டு வந்தேன், எல்லாருக்குள்ளயும் ஹாரர் இருக்கதானே செய்யும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இல்ல இல்லன்னு சொல்றாங்க. அப்புறம் டைரக்டரும் கேமரா எடுத்துக்கிட்டே ஹீரோயின் கிட்ட ரொம்ப அமானுஷமா பேசுறாரு. ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. பட் அந்த டைரக்டர் அமானுஷமா பேசிக்கிட்டே ஹீரோயின் நடிக்க சொல்ல ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே டைரக்டரும் போமா அப்படின்ட்டு அங்கிருந்து போக ஹீரோயின் இல்ல இல்ல போகாதீங்க போகாதீங்க பிளீஸ் எனக்கு என்னோட தங்கச்சி வேணும் அப்படின்னு சொல்ல இந்த டைரக்டரும் ஓ அந்த பொண்ணு கேரக்டருக்குள்ளே வந்துட்டு இருக்கு சரிமா நடி அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வேற வழி இல்லாம இப்படியாவது நடிச்சாது நம்ம தங்கச்சி நம்ம காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கோடாலி எடுத்துட்டு அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு சைக்கோ ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணி அவனோட டைலாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே பிள்ளை என்னடா நடக்குதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த சைக்கோ ஹீரோயின் தங்கச்சி ஒரு பொண்ணை நினைச்சிருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா சாவடி இவ்வளவு அப்படின்னு சொல்றான். அப்ப டக்குன்னு ஹீரோயின் கோடாலி எடுத்துட்டு அந்த சைக்கோ கிட்ட போறாங்க. அவன் வேற பதறான், ஏ இதெல்லாம் ஸ்கிரிப்டே இல்லையாடா என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல, அவன் நெஞ்சிலே குத்திடுறாங்க. அப்ப அவன் உடம்புக்குள்ள வந்து ஒரு உருவம் அப்படியே எட்டி பார்த்து நான் தான் அந்த அமானுஷம் அப்படின்னு வேற சொல்லுது. ஹீரோயின் கோடாலி எடுத்து அந்த உருவத்தை நச்சு நச்சுன்னு அடிக்கிறாங்க. அந்த சைக்கோ அங்கேயே செத்து போறான். அந்த டைம் அங்க இருக்க க்ரூ மெம்பர்ஸ் டைரக்டர் எல்லாருமே வந்துடுறாங்க. அதை பார்த்து அந்த ஹீரோயின் தங்கச்சி நினைச்சிட்டு இருந்த பொண்ணு வேற பயந்து அங்கிருந்து ஓடுது. உடனே இந்த டைரக்டர் என்னடி இப்படி பண்ண அப்படின்னு ஹீரோயினை கேட்க, ஹீரோயின் கோடாலி எடுத்து இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம்னு சொல்லிட்டு அவன் தனியே விட்டுறான். அப்புறம் தங்கச்சியை நினைச்ச பொண்ணு ஓடிச்சு இல்லையா, அதை வேற ஃபாலோ பண்ணிட்டு போய் ஏமா நீதாமா என் தங்கச்சி, இங்க இருக்கவங்க எல்லாம் உன்ன ஏமாத்திட்டு இருக்காங்கமான்னு சொல்றான். அந்த தங்கச்சியை நினைச்ச பொண்ணு வேற இல்ல இல்ல எல்லாத்துக்கும் நீதான் காரணம், அநியாயமா ஒருத்தனை கொன்னுட்டி ஏடி அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின் சொல்றாங்க இல்லமா நீதாமா என்ன தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கிட்ட வராங்க. ஹீரோயின் கையில கோடாலி பார்த்து அவ ரொம்பவே பயப்படுறா. ஹீரோயினும் கோடாலி ஒரு ஓரமா வச்சுட்டு அவ கிட்ட போய் அவளை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அவளும் சொல்றா இங்க பாரு எனக்கு அக்கா இருக்காங்க அது நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பயந்துட்டே ஓடுறா. ஹீரோயினும் பிளீஸ் என் தங்கச்சியாரு தங்கச்சியாருன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கையில ஒரு ரிமோட் இருக்கு, அதுல இருக்க பிளே பட்டனை பிரஸ் பண்றாங்க. அது பிரஸ் பண்ணதும் ஒரு கிளிச் மாதிரி வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் இப்ப தங்கச்சின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த தங்கச்சி அப்படியே நடந்து வரா ஹீரோயின் கிட்ட வந்து நான் தான் உன்னோட தங்கச்சி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அவ கூட ஜாலியா வீட்டுக்கு வராங்க. கார்ல வந்துட்டு இருக்காங்க, கார்ல ரேடியோலயும் சொல்லிட்டு இருக்காங்க வயலன்ஸ் இருக்க மூவிஸ் எல்லாத்தையும் நாங்க பேன் பண்ணிட்டோம், இப்ப நம்ம ஊரு சுத்தமான ஊராயிருச்சு, இங்க எந்த ஒரு கிரைமும் நடக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு ஒரு கிளிச் ஆகுது, இப்பதான் தங்கச்சியோட மூஞ்சி காட்டுறாங்க. அந்த பொண்ணு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த கிளிச் போனதும் அந்த பொண்ணு நார்மலா சிரிச்சுக்கிட்டே வர மாதிரி இருக்கு. ஹீரோயினும் அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டு வந்து காட்டுறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் சந்தோஷமா அந்த பொண்ணை ஹக் பண்றாங்க. ஹீரோயினும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க இதுதான் நம்ம தங்கச்சி நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மறுபடியும் ஒரு கிளிச் ஆகுது, இப்பதான் ஒரிஜினலா அங்க என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அந்த பொண்ணு அலறிக்கிட்டே சொல்றா என்ன காப்பாத்துங்க இந்த பொண்ணு என்ன கடத்திட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா அம்மாவும் என்ன இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்ணுக்கு அவங்க எல்லாம் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படியே திரும்பி அவங்க கேமரா பார்த்து ஒரு சிரி சிரிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இப்ப இந்த படத்தோட எண்டிங்க பாக்கலாம். ஹீரோயின் சின்ன வயசுல அவங்க தங்கச்சியை தொலைச்சிருக்காங்க, இதனால அவங்க அப்பா அம்மா அவங்கள ரொம்பவே திட்டிருக்காங்க. சோ அவங்க சைக்கலாஜிக்கலா சின்ன வயசுலயே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியே அதை கண்டுக்காம வளர்ந்து பெரியவளா இருக்காங்க. சென்சார் போர்டுல வேலைக்கும் சேர்ந்திருக்காங்க. அங்க நிறைய ஹாரர் மூவிஸ் வயலன்ஸ் மூவிஸ் எல்லாம் பார்த்து பார்த்து இன்னமும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல, அவங்க தனிமையிலே இருந்திருக்காங்க. இதனாலேயே அவங்க தங்கச்சி கிடைச்சா எல்லாமே சரியாயிரும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த படத்துல வந்த அந்த பொண்ணு என்னோட தங்கச்சின்னு அவங்களே நம்பி அந்த பொண்ணு கிட்டயும் சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துடணும்னு நினைச்சிருக்காங்க. பட் கிளைமேக்ஸ்ல அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டு உச்ச கட்டத்துக்கு போயிடுறாங்க. அதனாலதான் அந்த பொண்ணு என்னதான் கத்துனாலும் அவங்க கண்ணுக்கு அந்த பொண்ணு
சந்தோஷமா தன்னோட வர மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அடுத்த படத்துல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.